Hi friends, welcome to Savi Aari Designers. நாம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த ஒரு green color ஆரி வர்க் blouse தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா red color யூஸ் பண்ணிருக்கேன். First பாத்தீங்கன்னா ஒரு 4 லைன் ஜரி thread ல outline போட்டுருக்கு. அதுக்கு அப்புறமா sugar bead வச்சிருக்கு, stone chain sugar bead சரிங்களா. அதுக்கு அப்புறம் இந்த round shape stone தான் ஒட்டிருக்கு. இதுல வந்து நீங்க வேணும்னா ஜரி sorry ஜர்தோசியோ இல்லை சுகர் பீடோ கேப்பில் கேப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் கொடுக்கல சரிங்களா. அதுக்கப்புறமா திரும்ப சுகர் பீடு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பெரிய பீடு கொடுத்துருக்கு, திரும்ப சுகர் பீடு சரிங்களா. இந்த லைன் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன், இது வந்து சின்ன ஷேப்பு, அந்த மேலே வந்து கட்டங்கட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டோனு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கு, ஒட்டிட்டு அதுக்கு சுகர் பீடு அவுட்லைன் போட்டிருக்கு. இது ஒரு ஷேப்பு, இது வந்து நார்மலாக பிளெயினாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோனை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே புட்டா போட்டிருக்கு. இது சின்ன ஷேப்பு, இன்னொன்று ஸ்லீவில் காட்டுவேன், அது வந்து பெரிய ஷேப்பு சரிங்களா. இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கு அவுட்லைன் சுகர் பீட் போட்டு இந்த மாதிரி மூணு லைன், மூணு சுகர் பீடு ஒரு பெரிய பீடு அப்படின்னு சென்டரில் வச்சுட்டு இந்தானே அந்தானே ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய பீடு வச்சு புட்டாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் நெக்கு, சேம் நெக் பேக் நெக்கோடைய எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் போட்டிருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்லீவ் தான் இந்த மாதிரி கிராண்டாக போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நார்மலாக அந்த நாலு லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு ஸ்டோன் செயின் சுகர் பீடு இது மூணும் வச்சுருக்கு அவ்வளோதான் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் பதிலாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு சுகர் பீடு வச்சுருக்கு. அது எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், நமக்கு சாரீ டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அது வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் திலகம் ஷேப் ஸ்டோன், இது வந்து பெரிய ஷேப்பு, இந்த புட்டா வந்து சின்னது, இது வந்து பெரிய ஷேப்பில் வச்சுருக்கு அதை விட பெருசாக சரிங்களா. மொத்தம் மூணு ஷேப் திலகம் ஷேப் ஸ்டோனு யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா சுகர் பீடு ஸ்டோன் செயின் சுகர் பீடு அந்த புட்டாவில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஷேப்பு பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் திரும்ப பெரிய பீடு, அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய பீடு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மேலே கட்டங்கட்டமாக இருக்கிற மாதிரியான சின்ன ஷேப் ஸ்டோன் அதை ஒட்டிட்டு அதில் சேம் அதில் போட்டிருக்கிற மாதிரியே அவுட்லைன் சுகர் பீடு வச்சுருக்கு. கீழே ஒன்று மேலே ஒன்று அதே மாதிரி ரெண்டு மோட்டிவ் போட்டிருக்கோம் சரிங்களா. அதுக்கு இடையில் இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி புட்டாஸ் போட்டிருக்கோம். பேக் நெக்கில் என்ன போட்டிருந்தோமோ அதே புட்டாஸ் தான். அந்த ஸ்லீவோடைய மற்ற இடத்துல எல்லாமே அந்த மோட்டிவ் போட்டு முடித்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த புட்டாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோடைய வித்து ஸ்டிச்சிங்க்கு அப்புறமா காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நைட் டைமில் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தெரியணுன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.